பொதுவாக எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய தாவரத்தின் பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா செம்பருத்தி செம்பருத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முடி நல்லா வளருங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது இல்லாமல் செம்பருத்தியை வச்சு பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வழியை எப்படி சரி செய்யலாம் இதை எப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செம்பருத்தி பத்தின பல கட்டுக்கதைகள் இன்னைக்கு யூடியூப்ல அதிகமாகவே சொல்லப்படுகின்றன அதெல்லாம் ஆதாரப்பூர்வமற்றவை. அகஸ்தியர் குணப்பாட நூலில் செம்பருத்தி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செம்பருத்தி மேகவட்டை தீரா பிரமியுடு வம்பிருத்த வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும் பெரும்பாடு ரத்த பித்த பேதம் அகற்றும் கரும்பா மொழிமையிலே கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செம்பருத்தியோட பயன்கள் அஹ் எப்படி வெள்ளைப்போக்களையும் மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலியை போக்குறதுக்கும் பேதியிலையும் எப்படி பயன்படுதுங்கிறதையும் அகஸ்தியர் வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க பாவ பிரகாஷ நிகண்டு காது நோய்களிலையும் உதடு நோய்களிலையும் செம்பருத்தி பற்றி சொல்லியிருக்காங்க ராஜ நிகண்டு மற்றும் சக்கரதத்தா பெண்களுக்கு யோனி ரோகத்துல வந்து செம்பருத்தி பத்தி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹாரித்த சம்ஹீதாவில் செம்பருத்தி வந்து இருதய நோய்களுக்கு எப்படி பயன்படுதுங்கிறத சொல்லிருக்காங்க கவ பித்த பிரதான நோய்கள் துறைகளில் செம்பருத்தி வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது செம்பருத்தி இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஹைபஸ்கஸ் ரோசோ சைனன்சஸ் ஃபேமிலி மேல்பீஸ் ஏ ஃபேமிலி கலப்பினம் அல்லது ஒட்டு வகை செம்பருத்தி பழ அடுக்கு செம்பருத்தி வந்துட்டு மருத்துவத்துக்காக பயன்படுத்துறது கிடையாது ஓகே செம்பருத்தியோட பயன்கள் பார்க்கலாம் வயிற்றுப்புண் வாய்ப்புண் நீங்க தினசரி ஐந்து செம்பருத்தி இதழ்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புண்கள் எல்லாம் குணமாகும் அடிக்கடி சிறுநீர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இதை சரி செய்வதற்கு செம்பருத்தி பட்டையின் சாறை தண்ணீருடன் கலந்து சாப்பிட ஓரிரு நாளில் குணமாகும் திடீரென்று ஏற்பட்ட வேதியை நிறுத்த பூவின் பத்து இதழ்களை கழனி தண்ணீர் அதாவது அரிசி கழுகுன தண்ணி எடுத்து அதில் அரைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேதி வந்து நமக்கு திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் பெண்களுக்கு மாதவிளக்கு காலங்களில் அடிவயிற்றில் அதிகமாகவே வலி உண்டாகும் சிலருக்கு அதிக ரத்தப்போத்து ஏற்படும் இதனால் மயக்கம் தலைவலி உண்டாகும் அந்த மாதிரியான கண்டிஷனில் செம்பருத்தி பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கஷாயமாக குடித்து வர மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் உபாதைகள் குறையும் வெள்ளைப்படுதல்னால பல பெண்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகின்றன இந்த கண்டிஷன்ல செம்பருத்தி பூவின் இதழ்களில் கஷாயம் செய்து குடித்து வர குணமாகும் அப்படின்னு சொல்லி ஹாரித்த சம்ஹிதால சொல்லியிருக்காங்க இருதய நோய்களில் செம்பருத்தி பூ இதழ்களையும் வெள்ளை தாமரை இதழ்களையும் எடுத்து கஷாயம் செய்து குடிக்க இரத்த குழாயில் ஏற்படுகின்ற அடைப்புகள் நீங்கி இருதல் நோய்கள் வந்து குணமாகும் இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தலைமுடி உதிர்தல் நீங்கி முடி நன்கு வளர செம்பருத்தி இதழ்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து இதனுடன் வெந்தய பொடி கருவேப்பிள்ளை பொடி கலந்து எண்ணெயில் கொதிக்க வைத்து தினமும் தலைக்கு தேய்த்து கொழித்து வர தலைமுடி உதிர்தல் நீங்கி முடி நன்கு வளரும் இப்படி செம்ப செம்பருத்தியோட பயன்கள் பத்தி அஹ் பழங்கால மருத்துவர்கள் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாவே சொல்லியிருக்காங்க